Next page number 9 paarenga, example 1.6 la, a wall that is 6 meter long and 2 meter width has to be painted. Oru wall na oru sewer irukku adhula vandu 6 meter vandu length irukku 2 meter width na vandu agala irukku adha enna senjirukanga paint pannirukanga. If the labor charges are rupees 20 per square meter, labor enna seiraare 20 ரூபா கேக்குறாரு ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு. தென் வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் லேபர் ஃபார் பெயிண்டிங் த வால், அந்த லேபர் வந்து மொத்தமாக வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கேட்டிருப்பாருன்னு சொல்லி கேட்குறாங்க, எவ்வளோ வாங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வாங்க சொல்யூஷன் பார்க்கலாம். இது வந்து ஒரு ஸ்மால் இது பாருங்க, ஒரு 5-star விலை வந்து 5 ரூபீஸு. இதில் நான் 10 5-star வாங்குகிறேன் அப்படின்னா மொத்தம் எவ்வளவு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க, 10 வந்து 5 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 50. ஸோ 50 ரூபீஸ் அந்த கடைக்காரவங்களுக்கு கொடுப்பீங்க. அதே மாதிரி தான் இங்கே என்ன செய்யணும், ஒரு இதுக்கு வந்து 20 வாங்குறாரு, இதில் இத்தனை லென்த்து இத்தனை பெர்த் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் வந்து என்ன செய்யணும், இந்த ஏரியாவை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவை கொண்டு போய் இங்கே 20 மல்டிப்ளை பண்ணோம்னா நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இங்கே ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஏரியா வந்து எவ்வளவு எப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது பார்ப்போம். ஏரியா ஆஃப் த வால், நம்ம ஏரியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். லென்த் ஆஃப் த வால் இன்ட்டு பெர்த் ஆஃப் த வால், பெர்த்து வந்து கொடுக்கல அப்படின்னா வித்து தான் பெர்த்து, லாங்னா அது வந்து லென்த்து. அப்போ இங்கே இங்கே பாருங்கள், 6 தான் இதோட லென்த்து, 2 அதோட பெர்த்து, 6 2 12, அப்போ 12 தான் அதோட ஏரியா. மொத்த ஸ்கொயர் ஃபிட் எவ்வளவு, 12 square meter, இதான் இதோட மொத்த ஸ்கொயர் ஃபிட்டு. அடுத்து பாருங்கள், லேபர் வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ வாங்குறாரு, 20 வாங்குறாரு. அப்போ 12 square meter எவ்வளோ வாங்குவார் அப்படின்னா, இந்த நம்ம 5-star கதை சொன்னோமா அதே மாதிரி தான், 12 into 20 இதை மல்டிப்ளை பண்ணினா 240 கிடைக்கும். ஜீரோவை போட்டுருங்க, 12-ல் 2 என்ன செய்யுங்க மல்டிப்ளை பண்ணுங்கள். எப்போவுமே ரைட் சைடு இருந்தால் மல்டிப்ளை பண்ணணும், 2 2 4 1 2 2. ஸோ 240 தான் மொத்தமாக அவர் பெயிண்ட் பண்ணுறதுக்கு காஸ்ட் வாங்கியிருப்பார். அடுத்து பாருங்கள், எக்ஸாம்பிள் 1.7 பாருங்கள், வாட் இஸ் த ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் வித் சைடு 12 சென்டிமீட்டர். இப்போ இங்கே என்ன செய்ய போகிறோம், ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதில் சைடு கொடுத்துருக்காங்க, 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்து ஸ்கொயரில் ஆல் சைடு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது ஒரு சைடு 12 சென்டிமீட்டர்னாலும் எல்லா சைடு என்னது, இதுவும் 12 சென்டிமீட்டர் தான் இருக்குது, இதுவும் 12 இருக்குது, இதுவும் 12 இருக்குது. இதோடய ஃபார்முலா பாருங்கள், ஏரியா ஆஃப் ஸ்கொயரை பாருங்கள், லென்த் ஆஃப் எ சைடு இன்ட்டு லென்த் ஆஃப் எ சைடு, இது ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்போ 12 இன்ட்டு 12 மல்டிப்ளை பண்ணுங்கள், இந்த பக்கம் இருந்தால் மல்டிப்ளை பண்ணுவோம், 2 2 4 4 1 2 1 2 1 1 1. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறது அடுத்த டிஜிட்லேருந்தால் நம்ம போடணும், 4 4 1. அப்போ 144 square centimeter தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸாம்பிள் 1.8, ஒன் சைட் ஆஃப் ஏ ரூம் ஸ்கொயர் ரூம் இஸ் 3 meter, இஃப் த காஸ்ட் ஆஃப் லேபர் ஃபார் லேயிங் 1 square meter ஆஃப் த ஃப்ளோர் இஸ் ₹25, தென் வாட் இஸ் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் லேபர். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 meters உள்ள ஒரு ரூம், ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள ஒரு ரூம் இருக்குது, ஒரு அதோட ஒரு சைடு மட்டும் 3 meter இருக்குது. அதை என்ன செய்கிறோம், ஒரு லேபர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அந்த ஒரு பக்கம் மட்டும் கட்டுறதுக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 25 ரூபா வாங்குறாரு. இப்போ டோட்டலாக அந்த 3 meterக்கு அவர் எவ்வளோ வாங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல போகிறோம். ஏற்கனவே அந்த 1.6 மாதிரி தான் இதுவும். இதில் பாருங்கள் சொல்யூஷன் பாருங்கள், இதில் என்ன ஸ்கொயர் தானே, அதனால் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ரூம் அதிலே கொடுத்துட்டாங்க ஸ்கொயர்னு. அதனால் ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன, லென்த் ஆஃப் எ சைடு இன்ட்டு லென்த் ஆஃப் எ சைடு. லென்த் ஆஃப் எ சைடுனா ஒரு ரூம், ஒரு அது எத்தனை இருக்குது, ஒரு சைடில் 3 இருக்குது ஸ்கொயர் ரூம். இது 3 meter, இதுவும் 3 meter தான், இதுவும் 3 meter தான், இதுவும் 3 meter தான். ஸோ அப்போ ஒரு சைடு லே 3, இன்னொரு பக்கமும் 3 தான். அப்போ 3 3 3 = 9. அப்போ ஏரியா, அப்போ அந்த ஸ்கொயர் ரூமோட ஏரியா என்னது, 9 square meter. அப்போ வந்து அவர் ஒரு இதுக்கு எவ்வளோ வாங்குறாரு, 25 வாங்குறாரு. லேபர் காஸ்ட் ஆஃப் லேயிங் 1 square meter ஆஃப் ஃப்ளோரிங், அதை வந்து கட்டுறதுக்கு வந்து ₹25 வாங்குறாரு. அதனால் வந்து இப்போ அதில் மொத்தம் எத்தனை,
ஒரு பக்கம் வந்து 3 மீட்டர் இருக்குது, 3 மீட்டர் இருக்குது. அப்போ இத்தனை பக்கம் இருக்குது, 4 பக்கமும் இது பண்ண அவங்க வந்து இது பண்ணுறேன்னா அது 9 ஸ்கொயர் மீட்டர் வரும். அப்போ அவர் வந்து ஒரு ஒரு பக்கம் வந்து அவர் இது பண்ணுறதுக்கு 25 வாங்குறாரு. அப்போ 9 ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ வாங்குவார்னா 25 × 9 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணினா 225 ஆன்சர் கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 5 9s are 45, 5 போடுவோம், ரிமைனிங் 4 மைண்டில் வச்சுக்கிறோம். 2 9s are 18, 18 வந்து ஆட் பண்ணினா 22, அப்போ 225 தான் ஆன்சர். தேங்க்யூ ஆல்.